ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு பதிமூன்றாவது தவணை வழங்கக்கூடிய தேதி அறிவிப்பு யார் யாருக்கு கிடைக்கும் எப்பொழுது வழங்கப்படும் அப்படிங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டமாகும் இந்த திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை இரண்டாயிரம் என பிரித்து மூன்று தவணைகளாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது தற்போது வரை பனிரெண்டு தவணைகளானது வழங்கப்பட்டுள்ள இந்த நிலையில் தற்போது பதிமூணாவது தவணையானது வழங்கக்கூடிய நேரமானது வந்துள்ளது இந்த பதிமூணாவது தவணையானது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூன்றாவது தவணைக்கான தொகையானது அரசாங்க திட்டத்திடமிருந்து விடுவிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறு விடுவிக்கப்படின் அந்த பதிமூன்றாவது தவணையானது அடுத்த இரண்டு வாரங்களில் பிப்ரவரி முதல் இரண்டு வாரங்களில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி உள்ளது இதை ஏன் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு முன்னதாகவே இந்த பதிமூன்றாவது தவணைக்கான தொகையானது விடுவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது அதே மாதிரி இந்த பதிமூணாவது தவணை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இகேவைசி செய்திருக்க வேண்டும் அவ்வாறு இ கேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்யவில்லை எனில் உங்களுக்கு இந்த பதிமூணாவது தவணை வராது அது மட்டும் இல்லாமல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல்வேறு நபர் அதாவது ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு இரு நபர்களின் பேர்களில் பிஎம் கிசான் தவணையானது வழங்கப்பட்டு அந்த இரண்டு நபர்கள் யாரோ ஒருவருக்கு மட்டுமே இந்த பிஎம் கிசான் பதிமூணாவது தவணையானது வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமானது அரசாங்க வட்டத்திலிருந்து வெளியாகி உள்ளது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்